நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெல்லை பழையப்பேட்டையை அடுத்த அபிஷேகப்பட்டியை சேர்ந்தவர் தான் ஜேக்கப் ஆனந்தராஜ் வயது அறுபத்தி மூணு இவர் கட்டிட கான்ட்ராக்டராக இருக்கிறார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஜேக்கப் ஆனந்தராஜ் டவுன் பகுதியில் நடைபெற்று வந்த கட்டிட பணிகளை பார்வையிடுவதற்காக காரில் புறப்பட்டு சென்றார் அதன் பின்னர் அவர் வீட்டுக்கு திரும்பவில்லை அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது இது குறித்து அவரது மகளான ஜான்சி அளித்த புகாரின் பேரில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜேக்கப் ஆனந்தராஜை தேடி வந்தனர் இந்நிலையில்தான் நேற்று காலை பேட்டை எம்ஜிஆர் நகர் குளக்கரையில் அவர் கொலை செய்யப்பட்டு உடல் அழுகிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பாக பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஜென்சி நடத்திய விசாரணையில் பேட்டை நரசிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவரும் அவரது கள்ளக்காதலான நாகர்கோயில் பகுதியை சேர்ந்த பிரின்ஸ் ஜோசப்பும் சேர்ந்துதான் ஜேக்கப் ஆனந்தராஜை கொலை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களை போலீசார் கைதும் செய்தனர் தேவியிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தவல்களும் வெளியாகின கொலைக்கான காரணம் குறித்து தேவி போலீசாரிடம் கூறியிருப்பது என்னவென்றால் ஜேக்கப் ஆனந்தராஜ் சொந்தமாக வீடுகளை கட்டி பின்னர் அதனை விற்கும் தொழில் செய்து வந்தார் டவுனிலும் வீடு கட்டி வந்தார் அப்போது அவருக்கும் எனது தாயுடன் பழக்கம் ஏற்பட்டது எனது தாய் மூலம் கிடைத்த அறிமுகத்தால் ஜேக்கப் ஆனந்தராஜ் என்னிடம் நெருங்கி பழகினார் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் ஜேக்கப் ஆனந்தராஜின் அறிமுகம் கிடைத்ததால் இரண்டு பேரும் நெருக்கமாக பழகி வந்தோம் நாங்கள் இரண்டு பேரும் அடிக்கடி காரில் வெளியூருக்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்தோம் எனக்கு ஏற்கனவே நாக சங்கரன் கோயில் அருகே சம்சிகாபுரத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஜேக்கப் என்பவருடனும் பழக்கம் இருந்தது அவரும் அடிக்கடி எனது வீட்டுக்கு வந்து செல்வார் இந்த விஷயம் ஜேக்கப் ஆனந்தராஜுக்கு தெரியாது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிரின்ஸ் ஜேக்கப்பும் நானும் எனது வீட்டில் உல்லாசமாக இருந்தோம் அப்போது அங்கு ஜேக்கப் ஆனந்தராஜ் திடீரென வந்தார் அவர் என்னை உல்லாசத்துக்கு அழைத்ததால் என்னுடன் வீட்டில் இருந்த கள்ளக்காதலான பிரின்ஸ் ஜோகப்பும் கோபம் வந்தது இது தொடர்பாக அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது உடனே பிரின்ஸ் ஜோகப் ஆத்திரத்தில் ஜோகப் ஆனந்தராஜை மிதித்து கீழே தள்ளினார் நான் அவரது கைகளை பிடித்துக் கொண்டேன் பின்னர் பிரின்ஸ் அவருடைய அங்கு கிடந்த ஒரு நைலான் கயிற்றால் அவரது கழுத்தை இறுக்கி கொலையும் செய்தார் பின்னர் உடலை சாக்கு முட்டையில் கட்டி கட்டிலுக்கு அடியில் வைத்தோம் மறுநாள் அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் பேட்டை எம்ஜிஆர் நகரில் உள்ள உலக்கரையில் அவரது உடலை மொபட்டில் எடுத்து வந்து வீசினோம் இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து தேவி கூறியவற்றை போலீசார் வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டனர் பின்னர் அவர்கள் இரண்டு பேரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்